ஹாய் கைஸ், இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் டம் அண்ட் டம்பர். இது ஒரு சூப்பர்வான காமெடி படம். ஒரு பொண்ணோட சூக்கேஸ் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம உயிரை சூக்கேஸை பார்க்குறேன், எப்படியாவது சூக்கேஸை அந்த பொண்ணு திருப்பி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நம்ம உயிரை கூடவே ஒரு காமெடி ஃப்ரெண்டு இருக்கான். இது ரெண்டு பேர் சேர்ந்து முட்டாள்தனமாக என்னென்ன விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் சூக்கேஸை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாங்க இல்லையா, இது கடையில் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க. இதெல்லாம் செம்ம ஃபன்னாக சொன்ன ஒரு படம் தான் டம் அண்ட் டம்பர். சீரியஸ்லி ஒரு வேற லெவலான காமெடி படம். இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கிறது நம்ம தலைவர் ஜிம் கேரி. அவளோட படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். பாடி லாங்குவேஜ்ல தலை எழுத்து கட்டுவான். அந்த மாதிரி இந்த படத்துல வேற எவ்வளவு பகம் பண்ணிருப்பாரு. சரி, இப்போ வாங்க டம் அண்ட் டம்பருங்கிற இந்த கதைக்குள்ள போலாம். படத்துல யாருமே நம்ம ஹீரோ தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோட பேர் லாய்டு. அந்த ஊர்ல இருக்க ஒரு கார் சென்டர்ல கார் டிரைவரா இருப்பான். இவனுக்கு ஹாரின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். ரெண்டு பேரும் முட்டா பீஸ். ஒரு விஷயத்தை எப்படி யோசிச்சு செய்யணும் எதுவுமே அவனுக்கு தெரியவே தெரியாது. இது போ அந்த ஹாரி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துருப்பான். இப்போ ஏதாவது ஒரு பெட்டி கடிபிடிச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்களே, அந்த பெட்டெல்லாம் சேஃபா வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இவன் ஓட்டுற ஓட்டில் பெட்டெலாம் சேஃபாக போகாது. பெட்டெலாம் சாவடிச்சு ஓட்டுற அளவுக்கு அந்தளவுக்கு ஓட்டுவான். எல்லோரும் நாய் வண்டி கேள்விப்பட்டிருப்பான். பட் இவன் வண்டியை நாய் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். இப்போ அதே மாதிரி நாலஞ்சு அனிமல் வண்டியில் போட்டு வீட்டில் டோர் டெலிவரிலாம் போவான். வீட்டில் வந்து கஸ்டமர் கிட்ட கதை திறந்து பார்த்தா அந்த நாய்ங்களை அங்கிட்டு தெரிச்சு போயிருக்கும். ஏன்னா குழுக்கில் குழுக்கில் அந்த நாய்க்கில் சாமி அடிபட்டிருக்கோம். இதனால் அந்த ஏரியை வேலையோட தூக்கிடுவாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் லாய்டை வைப்பாங்க. லாய்டுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமராக மேரின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவள் அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரி. பட் ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே அந்த கார்பெட்டை உட்காந்துருப்பா. இவன் சும்மா இல்லாமல், மேடம் நீங்கள் எங்கே போகிறீங்க? ஏர்போர்ட்டில் உடனே கேட்குறப்ப, ஆமாம் சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும், என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணி சொல்கிறப்ப, அப்படியே மேடம் உங்கள் கையில் ப்ரீஃப் கேஸில் இருக்கே, அதில் அப்படி என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப, சார் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்கள் பேசாமல் கார் ஓட்டிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. தொடன தொடனே வந்துலேருந்து பேசிட்டே இருப்பான். அந்த பொண்ணு கடுப்பாக தான் இருக்கும். பட் எதுவுமே கண்டுக்காமல் ஒரு வேளை ஏர்போர்ட் போயிடுவாங்க. அந்த பொண்ணு சூக்கேஸ் எடுத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் அந்த சூக்கேஸ் இடத்துல வைப்பா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. பார்த்தா குண்டா ஒரு ஆணும் அவள் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் அடையாளம் சொல்லுவான். அந்த பொண்ணு அந்த பொட்டி கீழே வச்சு அடையாளங்களை பார்த்து இந்த பொட்டி எடுத்துக்கோங்கிற மாதிரி செய்ய காமிப்பா. அது மாதிரி அவங்களும் அந்த பொட்டி பக்கத்தில் வருவாங்க. அந்த பொண்ணு பாட்டு நடந்து ஏரோப்ளைன்களை போயிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் வெளியே அவன் பார்த்துருப்பான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன தோணுதுன்னா, மேடம் பெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க போலயே, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் வேகம் ஓடி வருவான். அந்த அடையாளுக்கு பெட்டெடுக்கிறதுக்குள்ளே இவன் பெட்டெடுத்து வர ஆரம்பிச்சிருவான். அந்த அடையாளர்களுக்கு ஒன்றும் புரியாது, டே பெட்டி நம்ம தான் எடுத்தாகணும், என்ன வேறு தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. இவனை ஏர்போர்ட்டில் போய் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடிச்சு கீழே விடுவான். பார்த்தா ஹீரோன் போன பிளெயின் அங்கேருந்து கிளம்பி போயிடும். அதில் அவ்வளோ ஏறி போயிருப்பா. ஸோ இப்போ அந்த பெட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. என்ன செய்யணும் தெரியாமல் அந்த பெட்டி எடுத்து வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் வந்து பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக இருந்திருப்பான். டே மச்சான் என்னாச்சு, எதுக்கு சோகமாகன்னு கேட்குறப்ப, டே என்னை வேலை எடுத்து தூக்கிட்டாங்கடா, என் வேலை போச்சுன்னு சொல்கிறப்ப இவன் சூக்கேஸ் எடுத்து வைப்பான். டே இது என்னடா சூக்கேஸு, யாரோடதுன்னு கேட்குறப்ப இன்னைக்கு கஷ்டமாக ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு செம்ம அழகாக இருந்தா, நானும் எவ்வளோ பேசினேன் பட் என்னை கண்டுக்கவே இல்லை, பட் போகிறப்ப சூக்கேஸ் வச்சுட்டு போயிட்டா, நான் தான் எட்டு வந்து சொல்கிறப்ப அப்படியா, இதில் அப்படி என்ன இருக்குது, திறந்து பாப்பா கேட்குறப்ப, ஏண்டா உனக்கு மனசு இல்லையா, இதெல்லாம் நம்ம திறந்து பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணுகிட்ட கேட்டப்ப அவள் ஹாஸ்பின் போகிறதா சொன்னான். வேணா அந்த பொட்டி போய் அவள்கிட்ட கொடுத்துருவோமா, மேபி அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயம் கூட இந்த பெட்டியில் இருக்கலாம்னு சொல்கிறப்ப, ஏண்டா நம்மளே சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கோ, இல்லை அவ்வளோ தூரம் போகணுமா, நம்மளால முடியாதுன்னு எங்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டோட காலிங் பெல யாரை தட்டுறமாக இருக்கும், யாரும் திறந்து பார்த்தா அந்த ஏர்போர்ட்டில் அடையாளுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்களே, அவங்க தான் வீட்டில் நின்றுட்டுருப்பாங்க. பார்த்தா அவன் கையில் ஒரு கண் வர இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சமயம் பயந்து போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வெளியே நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தாங்க, இப்போ வரைக்கும் கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை. ஒருவேளை கடன்காரன் தான் கண்ணை வச்சு ஆல்சட் பண்ணியிருப்பானோ, மாட்டினா கைமை பண்ணிடுவாங்களே, எப்படியாவது இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு பின்வாசலில் ஓடி போயிடுவாங்க. இந்த பக்கம் அந்த அடையாளுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. டேய் பொறுத்தது போதுண்டா, கதை திறந்து சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே எவனுமே இருக்க மாட்டாங்க. அடாச்சை எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க போலயே. சரி கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. பட் போனவங்க திரும்ப வர மாதிரி தெரில. சரி அவங்களுக்கு எதாவது பண்ணியாகணும். என்ன பிளான் பார்க்குறப்ப பக்கத்தில் ஒரு கிளி இருக்கும், அந்த கிளியை கொண்டு போட்டு இந்த அடையாளுக்கு போட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தென் ரொம்ப நேரம் கழிச்சு திரும்ப என்னோட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த கிளி செத்து போயிருக்கும். அடா பாவிங்களா, கடன் கட்டாததுக்காக கிளியெலாம் கொண்டு போட்டிங்களாடா, இப்போ என்னடா பண்ண கேட்குறப்ப, டே மச்சான் இதுக்கிட்ட நம்மளே கொண்டாலும் கொண்டு வாங்க, வேற எங்கேயாவது போவோன்னு சொல்கிறப்ப அப்போ நம்ம வீரக்கு ஐடியா வருது. டேய் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வேற ஏதாவது இடத்துக்கு போனோம், அதான் ஒரு பொண்ணு அவள் பெட்டி மிஸ் பண்ணிட்டால, இந்த பெட்டி அவகிட்ட கொடுத்தா மேபி நமக்கே தருவாயில்ல, அதுக்காவது ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறப்ப அந்த ஹாரி கடுப்போகிறோம். ஏண்டா அந்த பொண்ணை சைட் அடிக்கிது, நீ அவ்வளோ தானே போகணும், அதுதானே சுற்றி முற்றி வர, சரி ஓ ஆசை எதுக்கு எடுப்பானே, வா நம்ம போகணும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு வண்டி எடுத்து போயிட்டு இருப்பாங்க. பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு அவர் சாப்பாடு வாங்கியிருப்பான், அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு சந்தேகம் ஆரம்பிக்குது, ஏ மச்சான் நம்மளே காசு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அவ்வளோ தூரம் போகிறப்ப அந்த காசு தேவைப்படும்ல, ஏற்கனவே தேவை ஸ்நாக்ஸ் வாங்கிதுன்னு கேட்குறப்ப, டே மச்சான்
நான் ஒரு பொருளை வித்தேன்டா, அது மூலமாக அது காசுன்னு சொல்கிறப்ப என்னது பொருளை வித்தியா அப்படி நேரத்தில் வித்தேங்கிறப்ப அதை நேரத்தில் கிளி செத்து போச்சுல அதாவது சும்மா ஓடணும், அதை ஒருத்தர் வித்தேன்னு சொல்கிறப்ப என்னது செத்துப்படி கிளி வாங்கினாங்களா யாராக கேட்குறப்ப அதோட வீடு பக்கத்துக்கு கணத்திலே ஒரு பையன் இருப்பாள் தம்பி கிளி கேட்டு உடம்பு சரியில்லைப்பா வேணா கம்மி ரேட்டில் வாங்கிக்கிறான்னு கேட்டேன் அவனும் உயிரோடு இல்லைங்கிறது தெரியாமலே அந்த கிளி வாங்கிட்டான் அந்த காசில் சாப்பிட்டேன்னு சொல்கிறப்ப அட பாவி கண்ணத்தில் அதை பையன் ஏமாத்திருக்கே அவன் சாப்பிட்டேனாங்க தெரியுமா ஏன் அப்படி பண்ண ஏங்கிறப்ப அப்படி அதெல்லாம் யாரை கண்டுக்கிட்டு நீ பேசாமல் கார் ஓட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பக்கத்து ரெண்டு அடியாளுக்கள் திருமணம் ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க நேற்று நைட்டு வந்து பார்த்தவங்க ரெண்டு எல்லாம் போயிருப்பாங்களே இன்றைக்கி வந்து பார்ப்பான்னு பார்த்தா இன்றைக்கி இருக்க மாட்டாங்க அதுக்கு போல் டோரில் ஒரு பேப்பர் ஒட்டிச்சுட்டு போயிருப்பாங்க சாரி காய்ஸ் நாங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிறோம் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நாங்கள் போயிட்டு வந்தக்காக சால்வ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு போயிருப்பாங்க இதை பார்த்து அந்த அடியாளுக்கு செம கடுப்பாயிரும் அடா சை அங்கோரையும் போயிட்டாங்களா வேறு என்ன பண்ணுறது அந்த பெட்டி கிடைக்கணும்னா இவங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நம்மளும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு அந்த அடியாலும் கூட அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கு வண்டி விட்டு டயர்டாக இருக்கும் இங்கேயே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டு வாங்க உட்காந்து சாப்பிட்டு எடுக்கிறப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு ஆர்டர் பண்ணி அந்த உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் இதை பார்த்து லாய்ட் சிரிச்சுட்டு இருப்பான் டேய் நம்ம நல்ல விஷயத்துக்கு போகிறோம்ல உப்பை பார்த்தா அது கெட்ட சாப்பிடும் சொல்லுவாங்க உப்பு தூக்கி போகிறான்னு சொல்லிட்டு உப்பு தூக்கி போட்டுருவான் பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருப்பான் அவன் மண்டலில் டாங்கு அடிக்கிறப்ப அவனுக்கு செம கடுப்பாயிரும் டேய் எவன்டா உப்பு பாட்டு எடுத்து என் மேலே போட்டது யாரா யாரா கேட்குறப்ப இவன் தான் சொல்லிட்டு லாய்டு கை காமிச்சு விட்டுருவான் அந்தாலும் செம கடுப்பாய் பக்கத்து தருவான் ஏண்டா உனக்கு என்ன தைரியம் தான் உப்பு பாட்டு எடுத்து என் மண்டையில் போடுவேன் உன்னை எப்படி பழிக்கு பழி வாங்குற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுருந்த சாண்ட்விச்சில் எச்சுத்தி போட்டுருவான் இப்போ எப்படி இந்த சாண்ட்விச் சாப்பிடுவேன் முடிஞ்ச சாப்பிட்டு கழுவின்னு சொல்கிறப்ப சார் எனக்கு ஒன்று வேணாம் சார் வேணாம் நீங்களும் எடுத்து போங்கன்னு சொல்கிறப்ப இதான் நல்ல பிள்ளை கழுகு உன் பருக்க நடத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டை எடுத்துகிட்டு போயிடுவான் இதை பார்த்து நம்ம ஈரோ கோவரும் டே மச்சான் அவனுக்கு என்ன தைரியம் நம்ம பர்கர் எடுத்து போவான் அவனை ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு இவன் திரும்ப அவங்ககிட்ட போவாங்க சார் நாங்கள் பண்ண தப்புக்கு சாரி கேட்குறோம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு நிறைய விஷயம் வாங்கிதரான்னு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் வேணால் வாங்கிதரேன்னு சொல்கிறேன் இதை பார்த்து அவனுக்கு நிறைய இடம் தோணுது பரவாயில்லையே நீங்களும் வாங்கி தரீங்களா சரி இது வாங்கிந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதி கொடுப்பேன் இவங்களும் ஸ்டேட்டை கேஷரை பார்த்து மேடம் எங்களுக்கு இது இதெல்லாம் வேணும் தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கொடுத்துருவாங்க தென் காசு கேட்குறப்ப மேடம் அவங்களால் உட்காந்துருக்கார்ல அவர் எங்களுக்கு போல் காசு கொடுத்துருவாரு வேணால் நீங்களே கேட்குறேன்னு சொல்லிட்டு சார் வாங்கி தரவா ஓகேவான்னு கேட்குறப்ப அந்தால் ஓகேக்குன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா அவர் காசு தரேன்னு சொல்லிட்டாரு நாங்கள் இப்போ இங்கேருந்து போயிட்டு வரேன் சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் போட்டு இங்கே அங்கேருந்து போயிடுவாங்க அவன் ஃப்ரெண்டுக்கு இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் டே மச்சான் இந்த இடையில உனக்கு எப்புறம் தோணுச்சு நீ எப்புறம் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ண கேட்குறப்ப டே மச்சான் இல்லை பெரிய விஷயமா நேற்றாண்ட ஒரு படத்தில் பார்த்தேன் அதில் இதே மாதிரி சீட் இருந்துச்சு அதான் பண்ணேன்னு சொல்கிறப்ப நீ வேற ஒரு மச்சான் சொல்கிற டேர் பாராட்டிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இந்த ரவுடி செம கடு போயிடுவான் அட பாவியிலா நம்ம தலையில பில்ல கட்டிட்டு போயிட்டேன்னு நினச்சி அவர் ரொம்ப கோவப்படுவான் இந்த பக்கம் இங்கே ரெண்டு பேரும் கேஷுவல் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக ஹீரோ கொண்டு வர ஆரம்பிக்கும் ஏ மச்சான் நம்ம பீர் பாட்டில் தான் பின்னாடி இருக்கும்ல அதை எடுன்னு சொல்கிறப்ப அவனு எடுப்பான் ஒரு பீர் பாட்டில் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு ஒன்றுக்கு இருந்துருவான் தென் அடுத்து ஒரு பாட்டில் எடுத்து மச்சான் அதே எடுவேன் அதுலேயும் ஒன்று போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பீர் பாட்டில் நிப்பிடுவான் இன்னும் எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு மூணு பீர் பாட்டில் நிப்பிடுவான் அட பாவி இதெல்லாம் வயிறா இல்லை வாட்டுட்டாங்கடா இவ்வளோ யூர்னு வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு வண்டி வேகம் ஓட்டிட்டு போயிருப்பாங்க அப்போ ரோட்டோரமாக ஒரு போலீஸ் நின்றுட்டுருப்பாரு இவங்க வண்டி வேகம் ஓட்டி போகிறத பார்த்து அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவார் சேஸ் பண்ணி பிடிச்சி ஏண்டா வண்டியை கூட வேகம் ஓட்டி போனீங்க உங்கள் கையில் எனக்குன்னு கேட்குறப்ப இவனு அந்த பாட்டில் தான்ப்பான் அந்த போலீஸ் நினச்சிக்கிறாருன்னா ஏண்டா குடிச்சிட்ட வண்டி ஓட்டு போகிறீங்க இது எவ்வளோ பேர் தப்புன்னு சொல்கிறப்ப சார் நான் ஒன்று குடிச்சிட்ட ஓட்டலை ஜஸ்ட் இந்த பாட்டில் தான் எங்ககிட்ட இருக்குது நான் குடிக்கலன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த மூணு பாட்டில் ஒரு பாட்டில் நம்மக்கிட்ட கொடுங்க இந்த விஷயத்த அப்படியே மறைச்சிடும்னு சொல்கிறப்ப சார் இது பீர் பாட்டில் கிடையாது இது வேறேன்னு சொல்கிறப்ப டே ஏதோ தானடா எனக்கு கொடுக்கடான்னு சொல்லிட்டு இவர் அதை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு இவங்களுக்கே கொமட்ட ஆரம்பிச்சிடும் மச்சான் போலீஸ் வந்து பிரச்சனை இருந்தா நைஸாக வண்டிட்டு போடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வண்டிட்டு போயிடுவாங்க இந்த போலீஸ் குடிச்சு பார்த்துட்டு என்ன உப்பு கேட்குது அப்படி என்ன செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காரு இப்போ இவங்களும் கஷ்டப்பட்டு நைட்டு பகலில் வண்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் ஹாரியும் இன்னொரு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு கனவு ஆரம்பிக்குது இப்போ சூக்கேஸை கொண்டு போய் அந்த பொண்ணை கொடுத்துருவோம் அந்த பொண்ணுக்கு நம்மளோட இம்ப்ரெஷன் வரும் தென் நம்மளை லவ் பண்ணுவா நம்மளோட கல்யாணம் பண்ணுவோம் தென் அந்த பொண்ணோட ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கனவு வந்துட்டு இருப்பான் அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஒன்றா இருக்க போகிறப்ப அந்த பொண்ணுக்கு பிரஸ்ட்டுக்கு போதெல்லாம் ஏதோ லைட் தெரிய மாதிரி இருக்கும் என்னடா லைட் தெரியுதுன்னு பார்த்தா இதெல்லாம் கனவு அவனுக்கு ஒரு ட்ரக்கு ஏற்றுன மாதிரி வரும் ஜெஸ்ட் மிஸில் கனவுல வந்து முடிச்சு வண்டி விட்டு போயிட்டு இருப்பான் அட பைத்தியக்கார போயில தூங்குற கடை வண்டி விட்டு போனேன் இப்படியே போனால் கண்டிப்பாக கொண்டாலும் கொண்டுருவேன் இங்கே வண்டி நீ போட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வண்டி நீ போட்டாங்க தென் ரூம் எடுத்து நைட் ரெண்டு பேர் அங்கேயே தங்க ஆரம்பிப்பாங்க இங்கே அப்படியே கட் பண்ண அந்த அடையில வைப்பாங்க அந்த அடியால் அவனோட பாஸுக்கு ஃபோன் பண்ணுறான் இவன் தான் அந்த படத்தோட வில்லன் டேய் அந்த சூக்கேஸ் என்னாச்சு கண்டுபிடிச்சுலாம் கேட்குறப்ப சார் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல சார் பட் எங்கே போனாலும் கண்டிப்பாக இந்த வழியில் வருவாங்க
சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு வந்து இந்த வழியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு காலையில் வந்தோடனே அங்கே மடக்கி பிடிச்சிடறேன், நீ கவலைப்படாதீங்க சொல்கிறப்ப விழுந்து சேர்ந்து ஃபோன் வச்சிடறேன், இப்போ அடுத்தான் காலாயுது, இவங்க நினச்ச மாதிரி வண்டியில் வந்துட்டுருப்பாங்க, இவன் கார் ரிப்பேர் ஆன மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு சார் என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்கள் வண்டியில் நான் ட்ராப் பண்ணுறீங்களேங்கிறப்ப அவங்களும் சேருன்னு வண்டியில் ஏற்றுருவாங்க, இவனு கண்டுக்காம வண்டியில் போயிட்டு இருந்தா அவங்க போட துணத்தான் பேசிட்டே இருப்பாங்க, அவங்க பேசுகிறது கூட இவனால் கேட்க முடியாது, சார் எதுக்கு நீங்கள் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க, ஏதாவது பாட்டு போகலாம்ல, பாட்டு கேட்டாவது போக சொல்கிறப்ப எங்கள் வண்டியில் பாட்டு கிடையாது, உங்களுக்கு என்ன பாட்டை கேட்கணும், நாங்களே பாடுறோன்னு சொல்லிட்டு துணத்தன்னு பேசிட்டே இருப்பாங்க, அட பாவீங்களா உங்களை பாட்டு போட சொன்னால் தப்பாச்சே, பேசாமல் இவங்களை இங்கேயே கொண்டுலாமனு சொல்லிட்டு கண் எடுத்து கொள்ளலான்னு பார்ப்பான், அவள் பார்த்தா ரோட்டில் நிறைய பேர் லிஃப்ட் கிட்ட நின்றுருப்பாங்க, அவங்களையும் வண்டியில் ஏற்று சொல்லிட்டு இவங்க வண்டியில் ஏற்றிக்குவாங்க, சார் அவங்க முன்னாடி இவனால் கொல்ல முடியல, என்ன செய்ய தெரியாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வண்டி போட சொல்லுவாங்க, தென் மூணு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ கூட ரெண்டு முட்டா பசங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, அவங்களுக்கு முன்னாடி சில்லியெலாம் இருக்கும், அதை எடுத்து வெறும் வேலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட கத்திட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தவங்க செம்ம கடுப்பாயிரும், நைஸாக அங்கே தப்பிச்சு அவன் ஓனருக்கு ஃபோன் பண்ணுவான், சார் இந்த மாதிரி நான் ரெண்டு பேரும் பார்த்துட்டேன், இப்போ அவங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க, அவ்வளோ பேர் முன்னாடி கண்ணை வச்சுனால அவனை கொல்ல முடியாது, அது போல என்ன பண்ணலாம், எப்படி நைஸாக உங்களை கொள்ள ஏற்கிறப்ப வேற என்ன, ஏதோ எலும்பருந்து வாங்கி அவங்க சாப்பிட்ற சாண்ட்விச்சில் அதை கலந்து விட்டுரு, அவங்க அங்கேயே சாகட்டும்னு சொல்கிறப்ப இவனும் சீரன் எலும்பருந்து வாங்கிடுவான், அது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பேக்கில் ஒழிச்சு வச்சுருப்பான், இந்த பக்கம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டே மச்சான் நம்ம மட்டும் கார் அதிகமாக சாப்பிடணுமா, பேசாமல் அவன் சாப்பிட்ற பருக்கு இருக்குல்ல, அதில் காரை தள்ளி போடுன்னு சொல்லிட்டு காரை தள்ளி போட்டுருவாங்க, தென்னை அந்தாலும் வந்ததுக்கப்புறம் சார் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டுங்கன்னு சொல்கிறப்ப அந்த அடியாளும் தெரியாமல் அந்த பர்கர் சாப்பிட்ருவான், சாப்பிட்டோன்னே காரம் தலைக்கிற ஆரம்பிச்சிடும், இல்லை அந்த அடியாளுக்கு ஆல்ரெடி அல்சர் வேறு இருக்குது, இவங்க போட்ட காரத்தில் குடலுக்கு வந்தாலும் எரிய ஆரம்பிச்சிருது, கீழே விழுந்து அவன் போட்டு துடிக்க ஆரம்பிச்சிடறான், இவங்களுக்கு ஒன்றும் புரியல, சார் என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறப்ப அட முட்டா பசங்களா இவ்வளோட காரத்தை போடுறது, என் பேக்கில் மருந்து இருக்கும் பாருங்கடா அதை எடுங்கன்னு சொல்கிறப்ப இவங்களும் மாத்திரை எடுப்பாங்க, அது அந்தாலும் வாயில் திணிச்சு அப்பாடா இப்பாட கண் நல்லா தெரியுது எப்படியும் மாத்திரை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் மீரோட கையை பார்ப்பேன், பார்த்தா இவங்கள கொள்றதுக்கு அவள் எலிமந்து அங்கே வச்சிருப்பாள் அதான் எடுத்து இவனு கொடுத்துருப்பாங்க, அட பாவிகளா இதையாடா கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான், நான் மீரோ நெஞ்சில் காசு வச்சு பார்த்தா டே மச்சான் இவருக்கு ஹார்ட் பீட் எதுவுமே கேட்கலையே, அப்படி என்ன இருக்குன்னு கேட்குறப்ப என்னது ஹார்ட் பீட் எதுவும் கேட்கலையா, டேய் அவன் செத்துட்டாடான்னு சொல்லிட்டு ரெண்டு தெரிச்சு ஓடி போயிடுவாங்க, தென் கார் எடுத்துட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலீஸ் வரும், எப்படி இந்த நபர் இறந்தார், யார் கொண்டா ஏற்கிறப்ப யாரும் தெரில சார், ரெண்டு பேர் பைத்தியகாரத்தனமாக முட்டாளமாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நாய் வண்டியில் வச்சுருந்தாங்க, அவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் உருவில் தட்டிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் சமயம் பயந்து போயிருப்பாங்க, டேய் தேவையில்லாமல் ஒரு நபரை கொண்டமாடா அவர் பாவலன்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் இருக்கட்டும் வண்டியில் பெட்ரோல் இல்லை இருக்கிற காசில் இறான்னு சொல்லிட்டு இருக்கிற காசை எடுத்துருவாங்க, தென் பெட்ரோல் போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் வண்டி நிப்பாட்டுவான், இவன் பாட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த ஹாரி பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பா, அவள் பார்க்க செம அழகாக இருப்பா, இவன் அந்த பொண்ணை ஃப்ளாட் பண்ணிட்டு பெட்ரோல் ஊற்றிட்டு இருப்பான், பார்த்தா டேங்க் நிறந்ததே தெரியாமல் அவன் காலில் பெட்ரோல் போட்டுரும், பட் எப்படி ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணு நைட்டாக ஃப்ளாட் பண்ணிட்டு இருப்பான், மேடம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்களே நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறப்ப நான் இந்த மாதிரி ஆஸ்பெண்ட் போகிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறப்ப ஆஸ்பெண்டா, மேடம் நாங்கள் அங்கே தான் போகிறோம், வேணா ஒன்றா படமாக கேட்குறப்ப அதில் இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், சரி உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்கிட்ட சிகரெட் இருக்குது பட் அதுக்கான தீப்பட்டி இல்லை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறப்ப அது என்ன மேடம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது லேடிக்கு சிகரெட்டை பார்த்து வைப்பேன், சிகரெட்டை பார்த்து வச்சு தீ குச்சி எடுத்து தூர போடணும்ல, பட் தூர போடாமல் அவன் கால்கிட்டே போடுவான், ஆல்ரெடி அவன் காலில் பெட்ரோல் ஊற்றிருக்கு, திரும்ப அவன் கால் தகதான் எரிய ஆரம்பிச்சிடும், அவன் மாட்டு கோவத்தில் கெட்ட வாசல் திட்ட ஆரம்பிச்சிடுவான், அந்த பொண்ணை நினச்சிக்கிறானா நம்மளாக திட்டுறான் போல, யூ பிளடி ஃபுல்லாக அவனை திட்டிட்டு இந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து போயிடறா, இவனு எவ்வளோ நெருப்பணிக்கு பார்க்குறான் பட் கஷ்டப்பட்டு நெருப்பணிச்சிறாங்க, தென் ரெண்டு பேரும் என்ன பண்ணே தெரியாமல் வண்டியில் போயிட்டே இருப்பாங்க, பார்த்தா போகிற வழியில் போலீஸ் செக்கிங்கில் இருக்கும், டே மச்சான் நம்மளா செக் பண்ணுறாங்க போலயே என்ன பண்ண ஏங்கிறப்ப டே நீ குனிஞ்சுக்கோடா என்னை பார்த்து அப்பாவே விட்டுறாயின்னு சொல்கிறப்ப இவனு குனிஞ்சு உட்காந்துட்டுருக்கேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் போலீஸ் கிட்டலாம் மாட்டாமல் எப்படி அங்கே தப்பிச்சு போயிறாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு லைட்டை தூக்கம் வந்துட்டே இருக்குது, சரி மச்சான் எனக்கு லைட்டை தூக்கம் வருது நீ வேணால் வண்டி ஓட்டுறேங்கிறப்ப அவனும் சேருன்னு நம்ம வீர வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான், பார்த்தா போகிற வழியில் ரெண்டாக பிரியும், ஒன்று ஆஸ்பெனுக்கு போகிற ரோடு இன்னொன்று லிங்கனுக்கு ஒரு ஊருக்கு போகிற ரோடு, இவன் அந்த போர்டை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவான், சார் ஆஸ்பெனுக்கு போகாமல் ஆறு மணி நேரம் வேறு ரோட்டில் போயிட்டுருப்பான், இவன் பார்த்தா அடுத்த நாள் காலையாக இருக்கும், அவன் ஃப்ரெண்டு எழுந்தோடனே என்ன மச்சான் ஆஸ்பெனுங்கிற ஊர் ஒரு பனிப்பிரசன் சொல்லுவாங்களே, பார்த்தா மலைகள் ஒன்றுமே கிடையாது, ஒழுங்கான ரூட்டில் இருக்கிறப்ப நம்ம இறைக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வண்டியில் பெட்ரோலும் கிடையாயிரும், இவன் கையில் சுத்தமாக காசு இருக்காது, என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் ரோட்டில் நின்றுருப்பாங்க,
அப்போதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, அடா பாவி ஆஸ்பெயினுக்கு போகாமல் அஞ்சு மணி நேரமாக வேற பக்கம் விட்டு வந்திருக்கேடா, இப்போ என்னடா பண்ண சொல்லிட்டு ரெண்டு லைட்டு சண்டை ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஹாரி நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிப்பான், எல்லாம் ஒன்றால் தான்டா நான் பேசாமல் விட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம், பட் இவன் லவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ என்னடா பண்ண சொல்லிட்டு ரெண்டு சமய சண்டை வந்துடும். அவள் அந்த ஹாரி கோச்சிட்டு, போ நீ என்னவோ பண்ணிட்டு போ, நான் நடந்தே திரும்ப வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான். பார்த்தா கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஹாரி ஹாரின் சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன பசங்க ஓட்ட வண்டி இருக்குங்களே அதில் ஓட்டு வந்துட்டு இருப்பான். டே இந்த வண்டி எப்புறம் உனக்கு கிடச்சிச்சு, நம்ம வண்டி என்னாச்சு கேட்குறப்ப, அதுவாடா ஒரு ஸ்கூல் போய் அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தான், இந்த வண்டியை வச்சு என்ன பண்ண தெரில, தம்பி உனக்கு இந்த வண்டி வேணுமான்னு கேட்டேன், அவனு சரின்னு சொன்னான், அவன்கிட்ட வண்டி நான் பிடிக்கிட்டு வந்துட்டேன், எப்படி என் டீலிங் கேட்குறப்ப பரவாயில்லையடா உனக்குள்ளே அறிவு இருக்கா, சரி இனிமேல் இந்த வண்டி வச்சுட்டே போவோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு திரும்ப ஒன்று செஞ்சுருவாங்க. அந்த குட்டி வண்டி வச்சுட்டு அவ்வளோ தூரம் போயிட்டுருப்பாங்க. ஆஸ்பெயின் போகிற வழி எல்லாமே பனிப்பிரதேசமாக இருக்கும், அங்கே இருக்கிற ஃப்ரீசிங்கில் மூக்கில் வரைஞ்சி ஆட்களை வரைஞ்சி போயிருப்பாங்க. பட் எப்படியே கஷ்டப்பட்டு ஆஸ்பெயின் வந்துடுவாங்க. பட் அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன், ஆமாம் மச்சான் நம்ம ஆஸ்பெயின் வந்துட்டோமே, எப்படி இந்த பொண்ணை கண்டுபிடிக்க நிற்கிறப்ப, எனது பொண்ணை கண்டுபிடிக்கிறதா, ஏன்டா அவள் பேர் கூட தெரிய கேட்குறப்ப, ஆமாண்டா தெரியாது பட் அவள் இந்த ஊருக்கு வருவா தான் தெரியும், இப்போ என்ன பண்ண கேட்குறப்ப, அடா பாவி கையில் சுத்தமாக காசு இல்லையே, நைட் எங்கடா தங்கன்னு தெரியாமல் ஒரு ரிவர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நெருப்பை தச்சு உட்காந்துருப்பாங்க. ஹாரிக்கெலாம் சம கடுப்பாயிரும், ஏன்டா இந்த குளிரில் எப்படி வெளியே உட்காந்துருக்குது, எல்லாத்து காரணம் இந்த பொட்டிடா, எப்போது நம்ம கைக்கு வந்துச்சோ அப்போது நம்ம லைஃப் நாசமாக தான் போகுது, இந்த பெட்டி தூக்கிடுற பாருன்னு சொல்லிட்டு ஆற்றுல போட போவான். பட் நம்ம இதை தடுத்து நிறுத்துவான், ரெண்டுத்துக்குள்ள சமய சண்டை வந்துட்டுருக்குது. அப்போ தெரியாதனமா அவன் கையில் இருக்கிற அந்த பெட்டி கீழே விட்டுருவான், அப்போ தான் அந்த பெட்டி ஓப்பன் ஆகும். அதை பார்த்து சமய ஷாக்காயிருவாங்க, ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே கட்டுக்கட நிறைய பணம் இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நைஸாக அந்த பெட்டி எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போவாங்க, நல்ல ஒரு காஸ்ட் ரூமை செலக்ட் பண்ணி நைட் அங்கே ஸ்டே போடுவாங்க. தென் அடுத்த நாள் ஃபுல்லாக மஜா தான், அந்த பெட்டிக்குள்ளே அந்த காசுக்கு வேற லெவலில் ஒரு காரை வாங்கிடுவாங்க. இருக்கிற காசை எப்படி செலவு பண்ண தெரியாமல் தனியாடு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க, வாய் துடைக்கிறது மூக்கு துடைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பணத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் அப்புறம் தான் நம்ம நியூஸ் பேப்பர் பார்ப்பான், பார்த்த ஹீரோனோட ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கு ஹீரோ வர போகிறாங்க போட்டிருக்கோம். இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், டேய் மச்சான் இவராட்ட நான் பார்த்த பொண்ணு, இவ பேர் மீறி போல இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு வர போல, பட் நம்ம வேற அவங்க காசை செலவு பண்ணிட்டோமே, பட் நம்ம தான் பெட்டி எடுத்தவங்களுக்கு தெரியவா போகுது, அவங்களே பெட்டி மிஸ் பண்ணிட்டு போயிருந்தான் நினச்சிருப்பாங்க, பட் நம்ம போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுவோம், எப்படியா எனக்கு அந்த பொண்ணை செட் பண்ணி தடான்னு சொல்கிறப்ப அந்த ஃப்ரெண்டு சரின்னு சொல்லிடுறேன். தென் ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு போய் நல்லா ஆக்ஷல் பண்ணுறது, கோட் சுட்டில் வாங்கி போகிறதுன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மசாஜ் பண்ணுறப்ப, ஏமா நீ தான் எனக்கு மசாஜ் பண்ணுவியா, நீ வேணா படுவேன் நான் அவனுக்கு மசாஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை போட்டு இவன் மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பான். எப்படியோ ஃபன்னாக பண்ணிவிட்டு ஒரு இடம் ஈவெண்ட் போவாங்க, பார்த்து நம்ம ஹீரோ தான் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து, டே மச்சான் எனக்கு அந்த பொண்ணை பேச வெக்கமாக இருக்குடா, நீ அப்படியே நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட போ, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவன் வீர சூரன் என்னை பார்த்து புகழ்ந்து தள்ளு, அப்படி திருப்பி எனக்கு காமிச்சினா நான் வேற ஒரு போஸ்ட் தருவேன், அந்த போஸ்ட்டை பார்த்து அவள் என்னை பார்த்து மயங்கிடணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அவ்வளோதானே நான் அப்போ பேசுகிறேன்னு இந்த ஃப்ரெண்டு ஹீரோன் பக்கத்தில் போவான். ஹீரோனுக்கு இந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரியவே தெரியாது, பட் கோட் சுற்றிலாம் பார்த்து ஏதோ பணக்கார போய் நினச்சிட்ருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒருத்தி வர வருவா, அவ்வளோ நாளை பார்த்து, சார் நீங்கள் ஒரு பெரிய பணக்காரரா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க கேட்குறப்ப, இந்த மாதிரி ஈவெண்ட் நினச்சி கேள்விப்பட்டோம் அதுதான் வந்தோம். சரி மேடம் நான் ஒரு முக்கியமான வச்சுக்கு வந்துடுறேன், இந்த மாதிரி இடத்துல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் நீங்கள் வேணால் திரும்பி பாருங்களேன், மேபி உங்களுக்கு ஒன்று தெரியும் சொல்கிறப்ப அவ்வளோ திரும்பி பார்க்கலாம் பாப்பா. பட் இடையில இடையில அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா, அதனால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம ஏதோ திரும்பி பார்க்கவே மாட்டா. அப்போ தான் ஹாரிக்கு ஒரு ஐடியா வருது, ஆக்சுவலாக இவனுக்குமே இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு நம்ம கரெக்ட் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம். அதனால் அந்த பொண்ணை பார்த்து, மேடம் நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன், எனக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, நாளைக்கு எங்கேயாவது மீட் பண்ணலாமா கேட்குறப்ப இந்த இடத்துக்கு வாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்கிறப்ப ஹாரிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும், சரினு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்க்க வருவான். டே மச்சான் நான் இந்த மாதிரி அந்த பொண்ணு எவ்வளோ பேசினேன்டா, அந்த பொண்ணுக்கு இப்போ பார்க்க டைம் கிடைக்கலையா, நாளைக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா, நீ வேணா அங்கே போய் பேசுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். தென் அடுத்த நாள் ஒரு ரெஸ்டாரண்ட் போவான், இந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வரதான் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், அதை நம்பி நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். பட் அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் போய் அவன் நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பனிமலை கொண்டு போயிருப்பான், ரெண்டு பேர் நல்லா ஜாலி ரோப் காரில் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹாரிக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு கம்பியை பார்த்தானா அவன் பாட்டு நக்க ஆரம்பிச்சிருவான், ஃப்ரீஸாக இருக்கிற கம்பினே தெரியாமல் அதில் நக்க ஆரம்பிச்சிருவான், திரு நாக்கு பார்த்தா ஒட்டிக்கும், எங்கே நாக்கு ஒட்டிக்கிச்சுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்ப அவள் தான் வந்து காப்பாற்றிட்டுருப்பா. எப்படி ஒரு வேளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காலைல வந்தவன், சாயங்காலம் வரைக்கும் ஹோட்டலில் வெயிட் பண்ணியிருப்பான். பட் நம்ம ஹீரோ வரவே இல்லை, எதுக்கு அந்த பொண்ணு வரல, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ஏமாற்றினான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரைட்டாக கடுப்பாக இருக்கும். சரினு அந்த கடை விட்டு வெளியே வந்தால் அப்போ ஒரு விஷயத்தை பார்ப்பான், பார்த்தா என்னோடய ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஒரே காலம் இறங்குவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்ம ஃப்ரெண்டு நம்மளே ஏமாற்றிட்டான், நம்ம
லவரை அவ ஒப்சர்வ் பண்ணிட்டான். இதுக்காகவே அவன் ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு மாதிரி சாம கடுப்பில் இருக்கான். இந்த பக்கம் அந்த ஹாரி அந்த பொண்ணை பார்த்து, சரிங்க நைட் உங்க வீடு டின்னர் வரேன், அப்புறம் மீட் பண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கே நடிப்பு வச்சிருவான். திரு ரெண்டு பேரும் ரூமில் மீட் பண்ணுவாங்க. என்ன மச்சான் நீ காலைல வருவான்னு சொன்னியே, நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், அந்த பொண்ணு வரவே இல்லையே. உண்மையாக அந்த பொண்ணு வர சொல்லலாம் கேட்குறப்ப, ஆமாண்டா ஹோட்டல் வர சொன்னாலே, ஒருவேளை நீ வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டியோ, நீ தான் ராங்காக நான் ட்ரெஸ் போயிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சமாளிச்சிட்ருக்கான். நம்ம இருக்க நல்லாவே புரியுது, ஏண்டா பொய்யின்னு சொல்லிட்டு அதை சமாளிச்சிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு, அவன் குடிக்கிற காப்பியில் டர்போ வேக்சின் ஏதோ ஒன்று இருக்கும், அதை அப்படியே கலந்து விட்ருவான். அதை ஃப்ரெண்ட்டை கொடுக்குறப்ப அவனை தெரியாமல் குடிச்சிடுவான். சரி மச்சான் எனக்கு அஜெட்டாக வெளியே வேலை இருக்குது, நீ நைட்டு தூங்கிட்டு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீனோட வீடு தான் போவான். ஹீனோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப வயிற்று கிழக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா நம்ம ஹீரோ கலந்து கொடுத்தது அந்த மாதிரி ஒரு இது. அதை குடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக டாய்லெட்டில் போயிடுறான். எங்க என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா கேட்கறப்ப, ஒண்ணு இல்லைங்க வீட்டில் போகாமட்டேன், அதை இங்க போயிட்டு இருக்கேன், நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க சொல்றப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பா, அப்போ வீட்டோட காலிங் மேலே யாரும் தட்டுற மாதிரி இருக்கும், யாரும் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். பட் நம்ம ஹீரோவால் ஞாபகம் இருக்காது. நீங்க யாரும் கேட்கறப்ப, மேடம் நான் ஞாபகம் இல்லையா, ஏர்போர்ட்ல உங்க டிராப் பண்ணல, நான் தான் அது, நீங்க போறப்ப உங்க பெட்டி விட்டு போயிட்டீங்க, அதான் கொடுக்கணும்னு சொல்றப்ப இவ்வளவு சமாப்பே அந்த பெட்டி வாங்கி வச்சுக்கோ, தென் அப்பதான் நம்ம ஹீரோ கடலை போற ஆரம்பிப்பான். எங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, ஆக்சுவலாக நீங்கள் ஏர்போர்ட்லேயே உங்கள்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் இருந்தேன், பட் நீங்கள் அதுக்குள்ள அங்கேருந்து போயிட்டீங்க, உங்களுக்கு கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்தேன், ப்ளீஸ் நீங்கள் லவ் பண்ணுங்க, நான் உங்களோட வாழ்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு தயக்கத்தில் இருப்பா, அப்போ ஏகேன் அவள் வீட்டுக்காக யார் தட்டுறமாக இருக்கும், யாரும் திறந்து பார்த்தா வில்லம் போய் அங்கே வந்திருப்பான். ஆக்சுவலாக அந்த வில்ல யாருன்னா நம்ம ஈரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரெண்டு பேர்கிட்ட கண்ணை காமிச்சு, ஏண்டி என்ன நாடகம் போட்டுட்ருக்கேன், நான் அவங்ககிட்ட காசு கட்டலை, அந்த காசை எப்போ தருவேன், இல்லைனா உன் புருஷனை கொண்டுருன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம ஈரோ ஷாக்கிங்காக இருக்கும், என்னது புருஷனா, ஏங்க உங்களுக்கு காரணமாச்சு ஏங்கிறப்ப அப்போதான் எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலாக இந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரி, இந்த வில்லை இவ்வளோ ஹஸ்பண்டை கடத்தி வச்சுட்டான், அதுக்கு பதிலாக 1 மில்லியன் காசு கேட்டிருப்பான், அதுக்காக தான் இந்த ஏர்போர்ட்டில் பணப்பட்டி வச்சுட்டு போயிருப்பா, இந்த வில்லோட அடையாளர்கள் தான் அந்த பணப்பட்டி எடுக்கலாம்னு போயிருப்பாங்க. பட் அதுலேயும் நம்ம வீடு அவசரப்பட்டு அந்த பணப்பட்டி வேட்டு வந்திருப்பான், இதனால் வில்ல கடுப்பாகி ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். ரெண்டு பேரும் கை காலை கட்டி போட்டு மரியாதை சூக்கியஸ் எங்க, அந்த காசு எங்கன்னு கேட்குறப்ப சூக்கியஸ் அங்கே தான் இருக்கும், பட் உள்ளதாக காசு இருக்காது, ஏன்னா இதை செலவு பண்ணிட்டாங்களே, அதனால் வில்லு சம கோத்தில் இருப்பான். அப்போ யாரோ ஒருத்தர் அந்த ரூம் வர மாதிரி இருக்கும், பார்த்தா கக்கூசுக்கு போன ஹாரி திரும்ப வந்திருப்பான், அவனையும் பிடிச்சி அவனையும் கட்டி போட்டுருவான். இப்போ 3 பேர் விசாரிச்சுட்டு இருப்பான், எனக்கு அந்த பணம் வந்தே தீரணும், பணம் வேணும் பணம் வேணும் இருக்கிறப்ப ஹாரி சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, அவன் பாட்டு எழுந்து கத்த ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து இவன் கடுப்பாகி ஹாரி ஷூட் பண்ணிடுவான், ஹாரி அங்கேயே செத்து போயிடுவான். இதை பார்த்து நம்ம இரு சம கடுப்பாயிரும், என் ஃப்ரெண்டே கொண்டேன் இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா ஹாரி முடிச்சுக்குவான், அவங்ககிட்ட வர ஒரு கண் இருக்கும், அதை எடுத்து அவன் வில்லன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம இரு கொண்டு புரியல, டே மச்சான் நீ அப்புறம் உயிர் பிழைச்ச, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட போகிற கண் வச்சு கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு ரகசியம்டா, இப்போ தெரியும் சொல்கிறப்ப திரும்பி பார்த்த வீட்டுக்குள்ளே நிறைய போலீஸ் வருவாங்க, இது எல்லாமே போலீஸோட செட்டப்பு. இந்த ஹாரி கூட ஒரு வாட்டி வண்டிக்கு பெட்ரோல் போகிறப்ப ஒரு இடத்துல நிப்பாட்டிருப்பால, அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளட் பண்ணியிருப்பால, ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஒரு மப்டி போலீஸு, இவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி மேரியோட ஹஸ்பண்டை கடத்திருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் தேவை, அதுக்காக நீ எங்களுக்கு சீக்கிரம் வேலை பார்க்கணும், ஓகேவான்னு கேட்குறப்ப இவனு சரி சொல்லியிருப்பான், அதுக்காக சேஃப்டிக்கு இவங்ககிட்ட ஒரு கன்னும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு வெளில மாட்டிருப்பான். இப்போ போலீஸே வந்து சுற்றி வச்சுருப்பாங்க, இப்போ தான் நம்ம ஹீரோ புரிய வருது, நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ உஷார் பண்ணல, போலீஸ்க்காக சீக்கிரட்டாக இந்த வேலை பார்த்துருக்கான், இதெல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. இப்போ போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த வில்லம் போய் ஹஸ்பண்ட் கொண்டு போயிறாங்க, எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த மீனோட ஹஸ்பண்டை காப்பாற்றிடுவாங்க, அந்த ஹஸ்பண்டுக்கு மேரி பார்த்தோம் செம்ம ஹாப்பியாக இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கட்டிப்பிடிச்சிட்டு கிஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பேன், சே இந்த பொண்ணு மேலே ஆசை ஆசையாக வச்சுருந்தேன்டா, பட் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ என்ன செய்ய தெரியாமல் நம்ம சோமம் நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த மேரி உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து, எங்க இவங்க ரெண்டு பேர் தாங்க, இவங்க எல்லாம் உங்களை காப்பாற்றிக்க முடியாது, இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்கிறப்ப அவங்களோட தேங்க்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோதான் மச்சான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வா நம்ம திரும்ப ஊருக்கே போகணும்னு சொல்லிட்டு எம்டி போட்டு எடுத்துகிட்டு இங்கே ஊருக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா போகிற வழியில் ஒரு டூரிஸ்ட் பஸ் வரும், அதில் ஃபுல்லாக பிகினி போட்டு நிறைய பொண்ணுங்களாக இருப்பாங்க, அவங்க இவங்ககிட்ட வாங்கி நிப்பாட்டி, சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிறோம், எங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு சில ஆண்கள் தேவை, நீங்கள் எங்களோட வரீங்களா கேட்குறப்ப இவங்களும் திருத்தினு பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மள மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணியிருப்போம், சாமர்த்தியம் போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருப்போம்ல, பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் நீங்கள் இப்படி இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கும், அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, வேணா அவங்களும் யூஸ் படிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுங்களும் சேர்ந்து அங்கேருந்து போயிடும். திரும்பி பார்த்து ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், உடனே ஓடிப்போய் அந்த வண்டி நிப்பாட்டுவான், ஆஹா இப்போ சுதாரிச்சிட்டாங்க போலயே, திரும்ப அந்த பொண்ணோட போயினை பார்த்தா, மேடம் இந்த பக்கம் போகக்கூடாது, நீங்களும் இந்த பக்கம் போங்களேன், இந்த பக்கம் சிட்டி இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த
பக்கம் பேரும், கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் முட்டை பசங்களாவே இருக்காங்க. இதோட டம் அண்ட் டம்பருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் தப்கு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு ஆசமான பேசிங்க. பை காய்ஸ்.